மாஸ்டர் படத்துல நம்ம தளபதி வந்து கையில போடுற காப்பு அண்ணன் கடையில இருந்து போன காப்பு தான். சூப்பர் ஸ்டாருக்கு நீங்க தான் காப்பு கொடுத்தீங்க. 100 ரூபாய் கண்ணாடி. மழைக்காலமேகம் ஒன்று மணி ஊஞ்சல் ஆடியது. நான் கள்ளச்ச புத்துண்ணானி நீ பிரேமின் தானினி. குரங்கு என்ன ஒரு பாட்டு உருப்பையே பாட விட மாட்டல. மைக் இந்த கவர் சாங் பண்ணது. சரி ரைட். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ப்ளாக் பண்ண போறோம். அது தெரியும். ஆனா இந்த வீடியோ நாங்க எதுக்காக பண்றோம், யாருக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி கேட்டு நேர்பான்ல அவங்களுக்காக தான் பண்ண போறேன். ஆனா இந்த கண்ணாடி நல்லா இருக்குது, இது எங்க வாங்கினீங்க? இந்த வாட்ச் நல்லா இருக்குது, இது எங்க வாங்கினீங்க? இந்த சுடிதார் நல்லா இருக்குது, இது எங்க வாங்கினீங்க? இந்த செருப்பு நல்லா இருக்குது, இது எங்க வாங்கினீங்க? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. இதுல சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போடுற கண்ணாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15,000, 10,000 அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஏய் சும்மா பிளாட் பார்த்து 50 ரூபாய் வாங்கி போடுறான்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி அது ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை, ரொம்ப கம்மியும் கிடையாது. எல்லாமே தரமான விலையில, தரமான குவாலிட்டியில எங்க நாங்க எடுக்கிறோம் அப்படின்னா, நிறைய மால இப்ப நம்ம வியந்து பாக்குறோம். ஆனா நம்ம சென்னையை வியந்து பார்க்க வச்ச மால் நம்ம ஸ்பென்சர் பிளாசா. அங்கதான் இப்ப நாங்க போறோம். ஸ்பென்சர்ஸ் போறோம்னு சொல்லிட்டு இந்த ரோட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? புரியல. புது ஆங்கிள் வச்சு நம்ம கைலாஷ்க்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஹாய் ஜி, வாங்க வாங்க. எஸ், இதுதான் தேவனோட 7-star கடை. அதாவது பசியில் இருக்காங்களோ இல்லையோ, இந்த கடைக்கு வந்து எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அண்ணா வணக்கண்ணா. வாங்கண்ணே வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அதாவது அது என்னன்னு தெரியல, இங்கே வந்தாலே வந்தால் பசங்க வந்து ரொம்ப பிஸி ஆகிடுறாங்க. நம்ம கடை அந்த மாதிரிண்ணே, நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுடைய ப்ராடக்ட் ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்குது. ரிங்ஸ் இருக்குது, ஸ்டட்ஸ் இருக்குது, ப்ராண்டட் கிளாஸஸ் இருக்குது, வாட்சஸ் இருக்குது, லைட்டர்ஸ் இருக்குது, கேப்ஸ் இருக்குது, இல்லை எல்லாமே இருக்குது, ஏ டு இசட் எல்லாமே இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது. டக்குனு சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனால் அதில் வந்து அவர் கையில் என்ன முதல்ல என்ன போகிறாங்களோ அது நம்ம அது அண்ணன் கடையில் கிடைக்கும். சிம்பு வந்து கையில் என்ன போடுறாங்க அது கிடைக்கும். அஜித் என்ன பண்ணுவாங்க, மாஸ்டர் காப்பு. இது மாஸ்டர் காப்பு உடனே வந்துருது உங்களுக்கு? எப்படி அவங்க படத்துல ஷூட்டிங் நடிச்சீங்க? இல்ல एक्चुअली மாஸ்டருக்கு படத்துக்கு கொடுத்ததே நாங்க தான். அப்படியே கஸ்டமருக்கு தளபதி வந்து தளபதிக்கு வந்து தனியா அஞ்சு காப்பு கொடுத்தோம். இந்த கையா தளபதி காப்பு கொடுத்துச்சு? ஐயோ அந்த காப்பு எனக்கு ஒண்ணு பார்சல் கொடுங்க. இப்போதைக்கு இல்ல, ஸ்டாக் இல்ல. நீ ஓசில கேப்பேன் தெரிஞ்சு அவர் உசாராயிட்டாரு. பை தி வே, முக்கிய அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் படத்துல நம்ம தளபதி வந்து கையில போடுற காப்பு அண்ணன் கடையிலேருந்து போன காப்பு தான். அண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ரிங்ஸு தான். எல்லா ரிங்ஸுமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ வரும்? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 80 இருக்குது. 80 ரூபா? யா. ஓகே. 80 அப் டு 750 வரைக்கும் இருக்குது ரிங்ஸ். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ராயலாக இருக்குது, எல்லாமே குட் குவாலிட்டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எல்லாமே கலர் போகாது, கலர் ஃபேட் ஆகாது. எல்லாமே நான் ஒன்று வாங்கி இங்கே போட்டிருக்கேன். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு இதோ இப்போ வந்து இது வாங்கியிருக்கா, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், ஆக்சுவலி எனக்கு இந்த டிசைன்லாம், இந்த சிங்கம் புலி இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கல் வச்ச மோதிரம்லாம் நிஜமாவே அந்த ராசி கல் ஃபேஷன் கல். அப்போ நம்பி போடலாம். அதே மாதிரி இந்த கலரும் ஃபேட் ஆகாது உங்களுக்கு. SSPOSS இது. ஓ சார், நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி அவனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோ இந்த மோதிரம் வாங்கி ஒரு 5 வருஷம் ஆச்சு, கலரே போல. இன்னும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து வெள்ளி அப்படின்னு. ஆனால் அது வெள்ளியெல்லாம் இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாம் அண்ணன் கடையில் தான் வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க இந்த மோதிரம். அதாவது இது கண்ணு இல்லை, ஐயோடைய அந்த பால்ஸ், ஐயோட பால், டைகர் ஐ, டைகர் ஐனு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல் இருக்கும். இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது ஆக்சுவலி. ஓகே, இந்த அவெஞ்சர்ஸ் அந்த கைண்ட் ஆஃப் இருக்கு, எல்லாமே அவெஞ்சர்ஸ் இருக்கு, கேப்டன் ஷீல்டு. ஓகே, அண்ட் கிராஸ் இருக்கு, பெண்டன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதிகபட்ச ரேட் வந்து 750. எஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் 80. ஓகே, காப்பு பற்றி பேசுகிறோம். மாஸ்டர் காப்பு, மாஸ்டர் காப்பு மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டி ஆஃப் காப்புலாம் இருக்குது, கோல்டு சில்வர் அதெல்லாம் பார்த்துடலாமா? தூள் படத்தில் விக்ரம் போட்டார், நானும் ஒரு காப்பு வாங்கி போட ஆரம்பிச்சேன். நான் அந்த காப்பு வளைஞ்சிருச்சு. இந்த காப்பு அப்படிலாம் இல்லை, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இம்போர்ட்டட் காப்பி பார்த்தீங்கன்னா. ஓகே, கபாலி படம் பார்த்தீங்களா? ஆமாம், சூப்பர் ஸ்டார் ஃபேன் தானே? மிகப்பெரிய ஃபேனு. சூப்பர், எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க. பாருங்க, சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் தான் காப்பு கொடுத்தீங்களா? நான் கொடுக்கலைங்க, அது வந்து அவங்க வெளியே வாங்குறாங்க. அந்த பேட்டர்ன் இருக்குது நம்மகிட்ட, பாருங்கள் சாருக்கு போட்டு வர பாருங்கள்.
ஸோ இது வந்து கபாலியில் வந்து நம்ம தலையர் போட்டது எவ்வளோ இது ஹவு மச் ஜஸ்ட் 780 அந்த ரேஞ்சஸ் 780 ஆனால் உண்மையிலே செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க ரோஸ் கோல்டு ரோஸ் கோல்டு இது சூப்பராக இருக்கு அந்த வெயிட்டும் பண்ண எப்படி இருக்குது அப்படின்ட்டு girls இருக்கு watches இருக்கு இது ஓபன் பண்ணுங்க இயரிங்ஸ் இருக்கு ஸ்டட்ஸ் இருக்கு ஆக கபாலி பட காப்பு மாஸ்டர் பட காப்பு போ அங்கே மாதிரி முடிஞ்ச சந்தோஷத்தை நல்ல வேலை மாஸ்டர் பட காப்பு இல்லை இருந்து தான் இவ போடுற ஆட்டம் தாங்கியிருக்க முடியாது சரி இதோடைய மொத்தமாக இதோடய ப்ரைஸ்லாம் இங்கே இந்த ரோல் இருக்குது இந்த ரோல் இருக்குது இந்த ரோல் இருக்குது எல்லாமே ஒன்று ஒரு ரேஞ்ச் இருக்குது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 450 அப் டு 1200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் 1200 மேக்ஸிமம் 1200 எல்லாமே அது கீழே தான் இருக்குது இந்த பக்கம் இது ஃபுல்லாக பிரேஸ்லெட்ஸு ஓகே இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 250 அப் டு 750 1100 வரைக்கும் இருக்குது ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 750,000 உங்களுக்கு கிடச்சிரும் நான் உண்மையில சொல்கிறேன் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடை வந்து நாலு வாங்கி போட்டு எதுக்கு கடி அதை வச்சுட்டு போயிடல இல்லைனா அவரும் நடிப்பார் ஆமாம் எல்லாம் பசங்களுக்கு காட்டுங்க கேர்ள்ஸ்க்கு என்ன இருக்குது கேர்ள்ஸ்க்கு இருக்குங்க நிறைய வாட்சஸ் வாட்சஸ் கிளாஸஸ் இருக்குது பார்த்துடலாமா அதை எஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் வாஷோட ஃபர்ஸ்ட் காப்பீஸ் ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே பிராண்டட் வாஷ் மாதிரி இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த ப்ரைஸ்லாம் என்ன இந்த வாட்சோட ப்ரைஸஸ்லாம் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 அப் டு 10K வரைக்கும் இருக்கு 10K வரைக்கும் இருக்குது ஆனால் இது உண்மையிலேயே வந்து நம்ம பிராண்ட் வாங்கினா நிறைய லேக்ஸ் கணக்கில் தான் இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக ஓகே பட் இது வந்து ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் குறிப்பாக இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டிஃப்ரெண்ட் டிசைன் என்ன இருக்குது அது உள்ள ஆக்சுவலாக இது உள்ள பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆட்டோமேட்டிக் இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த காப்பு மோதிரம் செயின் வாட்ச் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நான் குறிப்பாக எங்கே வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பென்சர் பிளாஸில் இருக்க 7-star அப்படிங்கிற கடையில் தான் ஆனால் இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமே வேறு ஒரு விஷயந்தான் அது என்ன அப்படின்னா அந்த சின்ன பாட்டில் எடுங்க ஸோ எஸ் இதை பார்த்த உடனே ஒரு கோக் பாட்டில் சின்னதாக வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க நீ என்ன நினைக்கிறேன் கீச்சேனும் கிடையாது இது கோக் பாட்டிலும் கிடையாது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைட்டர் இது திருப்பி ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டர் இருக்குது ஒரு ஒரு லைட்டரும் ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்கும் அதை பார்க்கும்போது லைட்டர் அப்படின்ட்டே தெரியாது லைட்டர் வச்சு பல விஷயங்கள் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஐ மீன் விளக்கியத்தை பயன்படும் பர்த்டேக்கு அந்த பாரு ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லைட்டர்ஸ்லாம் இருக்குது அது இன்னும் நிறைய வெரைட்டிலாம் இருக்குல்ல இருக்குது அதை பார்த்துடலாமா பார்ப்போம் இதெல்லாம் பார்த்த உடனே விசுவல் படத்தில் நம்ம கமல் சார் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் அது எதுவுமே இது கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டர்ஸ் தான் இல்லை டிஃப்ரெண்ட் கேஸ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுவும் ஒரு லைட்டர் தான் இதுவும் ஒரு லைட்டர் தான் ஸோ இது ப்ரோ அது லைட்டர்ஸ் தார் லைட்டர் கிச்சன் வித் லைட்டர் தார் கிச்சன் வித் லைட்டர் ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நெருப்பு வரும்ல எஸ் இது நெருப்பு வராது ஓ இதில் நெருப்பு வராது நெருப்பு வராது ஒன்று காட்டுறேன் ஆ சரி திஸ் ஸோ இல்லை ஃபயர் வராது இல்லை இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓ சார்ஜபிள் வித் எலக்ட்ரிக்கல் ஃபயர் வராது ஃபயர் வராது எஸ் நெருப்பின்றி புகையாதுமாங்க நெருப்பு இல்லாமல் இங்கே புகையுது ஓகே தீஸ் ஆல்சோ சேம் இதுவும் சேம் தான் ஆ ஸோ டிவி ரிமோட் மாதிரி இருக்குது ஆ இதுலேயும் நெருப்பு வராது ஃபெராரி மாடல் ஆக்சுவலி இது ஓகே சூப்பர் ஸோ வித்தியாசமாக கையில் காதில் கழுத்தில் நீங்கள் ஸ்டைலிஷாக ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து ஸ்பென்சர் பிளஸில் இந்த 7-star அப்படிங்கிற கிடைக்கும் ஏன்னா நான் வந்து இங்கே தான் வாங்கிட்டுருக்கேன் உங்களோட கேள்விக்கு வந்து திஸ் இஸ் த ஆன்சர் அந்த மாஸ்டர் தானே மாஸ்டருக்கு அப்போ உனக்கு வேணும் அவ்வளோதானே கண்டிப்பாக கொடுத்துடலாங்க அடுத்த வாரம் வந்துடும் ஒன் வீக்கில் வந்துடும் அடுத்த வாரம் வந்துடும் நானே கூப்பிட்டு வந்து வாங்கி தரேன் போதுமா கண்டிப்பாக ஆ ஓகே அண்ட் தேங்க்யூ தேவ் ப்ரோ தேங்க்யூ வெரி மச் டடடடா
இதுதான் ஸ்பென்சரியில் கிடைக்கும் 100 ரூபா கண்ணாடி. இந்த 100 ரூபா கண்ணாடியை ராயப்பேட்டையிலேருந்து ராஜஸ்தான் வரைக்கும் ஃபேமஸ் ஆகினவர் இவர் தான். இங்கே வர செய்து பாய், வாங்க வாங்க. இவர் பண்ணுற வேலை இருக்க வேற லெவலு. சரி, கடைக்குள்ளே போயிடலாமா? போயிடலாம். அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்களா? போயிட்டாங்க. அட, என்ன மணினே? நான் ஒன்றும் சும்மா இல்லை, என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கூலர்ஸ் எடுத்துட்டேன். ஸோ அங்கே வந்து 100 ரூபா 150 ரேஞ்ச் கூலர்ஸ் இருந்தது. ஸோ இங்கே வந்து 250 ரேஞ்சு. ஸோ அதை விட எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக 350-550 இருக்குது. அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எதை எடுக்கிறதுனே தெரில ஆக்சுவலி. கடையோட பேர் டெம்டேஷன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு போன எல்லாருக்குமே அது ஒரு டெம்டேஷன் இருக்கும். எந்த கண்ணாடி எடுக்கலாம், எந்த கண்ணாடி எடுக்கலான்ட்டு. சேத் பாய், ஹாய். எஸ் ஹாய். அதாவது உங்கள் கடையில் இருக்கிற மாதிரி வெரைட்டி ஆஃப் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எங்கேயுமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஷூர் தான், அது இங்கே இங்கே தான், அது இங்கே தான் இல்லை. ஆமாம், எக்ஸ்பென்சிவ் பிளாசா. எனக்கு இங்கே என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் டிசைனாக வெரைட்டி வெரைட்டியாக இந்த மாதிரிலாம் கூலிங் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய கூலிங் கிளாஸ் இருக்கும். எங்கேருந்து பிடிக்கிறீங்க இந்த கண்ணாடியெலாம்? லோக்கல் மும்பை, நாக்பூர். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்தியாவில் இருக்க பல ஸ்டேட்லேருந்து இந்த கடைக்கு தான் வருது. அண்ட் நான் வந்து டிவி ஷோஸில் போட்டதாக இருக்கட்டும், என்னோடய ஃபோட்டோ ஷூட்டில் போடுற கூலிங் கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம செய்து பாய் கடையில் வந்து எடுக்கிறது தான். பாய், நாங்கள் பிடிக்க இது நீ தானே உடைச்ச? நான் உடைக்கல. ஆ, அது மாடலே அப்படிதான். எப்படி இப்படி மடிச்சு பேக்குள்ள வச்சுக்கலாம்? ஓ அச்சா. அப்புறம் இங்கே பாருங்க, இது என்ன ஸ்டார் ஸ்டார் கிளாஸ் ஆயிது. இது ஸ்டார். சி, இது ஃப்ரேம்லெஸ். இது என்ன ரிங்கு ஸ்ப்ரிங் கிளாஸா ப்ரோ இது? ஓ நைஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்து சி சைடில் ஃபுல்லி க்ளோஸ்ட். அப்புறம் இது எனக்கு தெரிஞ்சு கண்ணாடினா ஒன்று பாக்ஸ் மாதிரி இருக்கும், இல்லை ரவுண்டு மாதிரி இருக்கும். ஆனால் கண்ணாடியிலே கிட்டத்தட்ட 3350 டிசைன், 3450 ஷேப் இருக்குது அப்படின்ட்டு இவர் கடையில் மட்டும் தான் பார்க்கலாம். ஆ, கலர் வேறு. சரி, ஓகே ப்ரோ. ஸ்டார்டிங் ப்ரைஸிங் வந்து 100 ரூபீஸ் சொல்லிட்டீங்க. ஹை எண்டு மேக்ஸிமம் இவ்வளோ ரூபா தான் அப்படின்னா எவ்வளோ? 1200 ரூபீஸ். 1200. ஸோ 100 ஸ்டார்ட் ஆகி 1200க்குள்ளே வேறு லெவல் வெரைட்டியான குவாலிட்டியான கிளாஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்டேஷன் அதில் வந்து கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சேது ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான கூலிங் கிளாஸ் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. அடே அடே அடே, 1000 மால்கள் வந்தாலும் ஸ்பென்சர் பிளாஸில் போய் 100 ரூபா டிஷர்ட் வாங்குறது, 150 ரூபாய்க்கு கூலிங் கிளாஸ் வாங்குறது, அந்த சுகமே தனி சுகம். அது குவாலிட்டியாக வாங்குறது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏன் சப்ஸ்கிரைபே பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் கமெண்டில் போய் கைலாஷ் சினிமாட்டோகிராஃபி சூப்பர்ன்னு எவனாச்சும் கமெண்ட் பண்ணீங்க அவனை தான் அடிப்பேன். கமான்.